வெல்கம் டு பவனியாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பாவக்காய் வச்சு எப்படி வீட்லேயே வத்தல் செய்யலாங்கிறத பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதே போல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் என்னோடய வீடியோஸ் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். வீட்டு தோட்டத்தில் பொடியில் காய்ச்ச பாவக்காய் 1 கிலோ கொஞ்சம் மேலே இருக்கும். நாங்கள் அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரிஞ்சளவு துண்டுகளாக நல்லா வெட்டிக்கலாம். ஏன் ஒரிஞ்சு அப்படின்னா, 2-3 நாள் நல்லா வெயிலில் காயும்போது நல்லாவே சுண்டிடும். இது போல் நல்லா ஒரிஞ்சு துண்டுகளாக கட் பண்ணி வச்சுக்கலாம். பாருங்கள் எப்படி கட் பண்ணி வச்சாச்சுன்னு. இப்போ இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? ஒரு பெரிய பாத்திரத்தில் 1-2 லிட்டர் அளவு தண்ணி எடுத்திருக்கேன். பாவக்காய் நிறைய இருக்கிறங்காட்டி 2 லிட்டர் தண்ணி. அதில் கல் உப்பு தேவையான அளவு சேர்த்து நல்லா காய வச்சுருக்கோம். அதில் வந்து எல்லா பாவக்காயும் சேர்த்துட்டு நல்லா வேக விடணும். அது கூடவே மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். பாவக்காய் நல்லா வேகணும். பாருங்கள் தண்ணி அப்படியே லைஸாக கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நல்லா கொதிக்கணும். நம்ம இதில் ஏற்கனவே வந்து உப்பு சேர்த்தாச்சு, அதனால் காய் நல்லா உப்பு பிடிச்சி வேகும். நல்லா வெந்த உடனே கொதிக்கணும். தண்ணி நல்லா கொதித்த உடனே ஆஃப் பண்ணிவிட்டு சுத்தமாக தண்ணி இல்லாத அளவு நல்லா வடிச்சிடணும். வடிச்சுட்டு காரம் சேர்த்துக்கலாம். பாருங்கள் கொதிச்சிருச்சு. ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா வடித்து தண்ணி இல்லாமல் எடுத்துகிட்டு தேவையான அளவு மிளகாத்தூள் நல்லா சேர்த்துட்டு குலுக்கி விட்டுறலாம். எல்லா பாவக்காயிலையும் அந்த மிளகாத்தூள் வந்து படணும். அதனால் இது மாதிரி செஞ்சு ஒரு பெரிய மரமோ இல்லை தட்டைக்கூட இருந்தாலும் அதில் நல்லா ஒரு 2-3 நாள் வெயிலில் காய வச்சோன்னா இது போல் நல்லா சருகாக காஞ்சிடும். ஒரிஞ்சு துண்டுக தான் வெயிலில் காஞ்சோன்னா ரொம்ப சின்னதாகிடுச்சு. இதை நீங்கள் உடனே சூடாக இருக்கும்போதே ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு நல்லா டைட்டாக மூடி வச்சுக்கோங்க. சாம்பார் சாதத்துக்கும் தயிர் சாதத்துக்கும் சைட் டிஷ்ஷாக சூப்பராக இருக்கும். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி இது போல் நல்லா பொரிச்சுக்கோங்க. தேவையான அப்போ நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து பொரிச்சுக்கலாம். மெயினாக பார்த்திங்கன்னா சாம்பார் சாதம் தயிர் சாதம் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.